சில படங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தும் கூட ஓடாது அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது அதே மாதிரி சில படங்கள் ரொம்ப மொக்கையாக இருக்கும் ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட படங்கள் நிறையா இருக்குது அதில் ஒரு படம் தான் டான் அப்படின்னு அந்த படத்தை பார்த்தா பல ரசிகர்களும் விமர்சனங்களும் சொன்னாங்க அந்த படமே ஒரு கிரிஞ்சு படம் அப்படிலாம் பயங்கரமாக கேலி பண்ணாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி நூறு கோடி வசூல கூச்சுது இப்போது இந்த படத்தை வாங்கின ரெட்ஜே நிறுவனத்தின் உரிமையாளர் நம்ம உதயநிஸ் ஸ்டால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ சமீபத்தில் டான் படம் கூட பார்த்தும்போது எங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டாங்க நாங்கள் அந்த படத்தை பார்த்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் அந்த படத்தோட ஃபஸ்ட்டாக முடிஞ்ச உடனே நாங்கள் ஒருத்தர் திரும்பி திரும்பி பார்த்துட்டோம் ஏன்னா காமெடியே இல்லை என்னப்பா காமெடி படம் சொன்னீங்க காமெடியே வரமாட்டேது சிரிப்பே வரமாட்டேது இது எப்படி அப்படின்னு எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து தர்ம சங்கடம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃபும் ரொம்ப கடியாகவே போச்சு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இருபது நிமிஷம் அப்புறம் அரை மணி நேரம் மொத்தத்தில் அது மட்டும் படத்தை நல்லா இருந்துச்சு உடனே நான் சிவகாதி ஃபோன் பண்ணி எப்போ நிறைய ட்ரிம் பண்ணும் அப்படிலாம் சொன்னேன் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் ஆனால் அந்த படம் எதிர்பார்க்காத வகையில் இட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உதயநிதி அவர்களே இந்த டான் படத்தை வந்து ரொம்ப மொக்கையான படம் அப்படின்னு சொன்னதால் சிவகாதேசிகளா பயங்கர கானல் இருக்காங்க இந்த டான் படம் நீங்க பாத்தீங்களா பார்த்திருந்தா உதயன் சொன்னது உண்மையா மொக்க படமா இல்ல நல்ல படமா அப்படிங்கறத கவுன் பாக்ஸ்ல தெரிவிங்க